நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். 31 தேதி வியாழக்கிழமை, கிறிஸ்து பிறப்பு காலம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வாக்கியங்கள் 1-18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார், அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார், அனைவரும் தம் வழியாக நம்புமாறு. அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார், அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ, உடல் இச்சையினாலோ, ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, 2020 ஆண்டினுடைய நிறைவு நாள்ல நாம் இருக்கின்றோம். டிசம்பர் மாதம் 31 தேதி இந்த வருடத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். புதிய வருடத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இந்த வருடம் முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். வருகின்ற வருடம் முழுவதும் இறைவன் தாமே நம்மை காத்து வழிநடத்த வேண்டும் என்று அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நற்செய்தி மீண்டுமாக இயேசுவினுடைய சிறப்பை, அவருடைய அரும் அடையாளத்தை அழகாக வெளிப்படுத்துகின்றது. பல்வேறு உதாரணங்களையும் அடையாளங்களையும் யோவான் நற்செய்தியாளர் இங்கு பயன்படுத்துகின்றார். வாக்கு இருந்தது என்று சொல்லி, ஒற்றை வாக்கின் வழியாக இந்த உலகத்தை உருவாக்கிய இறைவனுடைய வாக்காக இயேசுவை அறிமுகம் செய்கின்றார். எனவேதான் வாக்கு எவ்வாறெல்லாம் உருப்பெற்றது, வாழ்வாக மலர்ந்தது, அந்த வாழ்வு ஒளியாக விரிந்தது, அந்த ஒளி எப்படி இந்த உலகத்தில் உதித்தது என்பதை விளக்கிய யோவான் நற்செய்தியாளர் இறுதியிலே பயன்படுத்துகின்ற வார்த்தை, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். எனவே வார்த்தையான இறைவன் உடலோடும்
நாம் பார்க்கின்ற ஊன் உடலோடு இந்த மண்ணிலே நம்மிடையே நம்மில் ஒருவராக நம்மை போன்று குடிகொண்டார். அதை இன்னும் அழகாக சொல்லுகின்றார், அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் என்று. இன்றைக்கு இயேசுவினுடைய அந்த பிறப்பை, இயேசுவினுடைய வருகையை சிறப்பாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நாம், இரண்டாம் வருகையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாம், இயேசுவினுடைய அந்த உடனிருப்பு எந்த அளவுக்கு ஆழமானது என்பதை யோவான் நற்செய்தியாளர் விளக்கி கூறுகின்றார். வாக்காக இருந்த அவர் அதே நிலையில் இருக்கவில்லை, மாறாக இந்த மீட்பு திட்டத்திலே மனிதர்களில் ஒருவராக மாறி மனிதர்களோடு குடிகொண்டு மனிதர்களை மீட்க வேண்டும் என்பதே இறைவனின் திருவுளம். எனவே அவர் அந்த நிலையிலே விடாது பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை, மாறாக அடிமையின் தன்மை பூண்டு இந்த உலகத்திற்கு வருகின்றார். கடவுள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தை நேசித்தார் என்பதை இந்த ஒரு காரியம் சிறப்பாக வெளிப்படுத்துகின்றது. இந்த மனிதனை மீட்பதற்காக நம்மோடு குடிகொண்ட தெய்வம் நம்மை விட்டு தொலைவிலோ நம்முடைய உணர்வுகளிலிருந்து அந்நியப்பட்டோ நிற்கவில்லை, மாறாக நம்மில் ஒருவராக நம்முடைய உணர்வுகளில் ஒன்றாக கலந்திருக்கின்றார் என்பதை யோவான் நற்செய்தியாளர் அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார். எனவேதான் அவர் கடவுளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை, எவரும் நேரடியாக கடவுளை கண்டதில்லை, ஆனால் அந்த கடவுளை வெளிப்படுத்துகின்ற ஒரே இறைமகனாக ஆண்டவர் இயேசு இருந்திருக்கின்றார் என்பதை, தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தியுள்ளார் என்று சொல்லி கடவுளை வெளிப்படுத்திய விதத்தை அவர் எடுத்துக் கூறுகின்றார். இன்றைக்கு கடவுளை நாம் நேரடியாக காண்பதில்லை என்பது ஒரு பக்கம், அல்லது கடவுளுடைய செயல்பாடுகளை, அவருடைய அடையாளங்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்பது இன்னொரு பக்கம். இன்றைக்கு நம் வழியாக கடவுள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். நாமும் கடவுளின் சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்குள் எப்படிப்பட்ட வாழ்வு இருக்கின்றது, அந்த வாழ்வு எப்படிப்பட்ட ஒளியாக அடுத்தவருக்கு பகிரப்படுகின்றது, நாம் எந்த எண்ணத்தோடு உணர்வோடு இயேசுவிற்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்திப்போம், ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எங்களை மீட்பதற்காக மனு உரு எடுத்து வந்த ஆண்டவர் இயேசுவை நாங்கள் போற்றுகின்றோம், வாழ்த்துகின்றோம். அவருடைய உடனிருப்பு எங்களுடைய உள்ளங்களிலே, எங்களுடைய எண்ணங்களிலே மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இந்த மாற்றத்தையும் தாக்கத்தையும் நாங்கள் முடக்கி வைத்துவிட்டு வெறுமனே வார்த்தைகளோடு எங்களுடைய வாழ்க்கையை நிறுத்தி விடுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கை செயல்பாடாக விரிந்து அடுத்தவர்களுக்கு மிகச்சிறந்த சாட்சியாகவும் அடையாளமாகவும் அது இருக்க வேண்டும் என்று, அதற்கான அருளையும் ஆசிரையும் எங்களுக்கு நிறைவாய் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாய் ஆசிர்வதித்து மிகச்சிறந்த ஒரு சாட்சிய வாழ்விற்கு உங்களை வழிநடத்துவாராக. ஆமீன்.